ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட்ஸ். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஒரு 5 மினிட்ஸில் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னெல்லாம் தேவைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம்னால் நீங்கள் பார்ப்பீங்க, ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இது பொட்டுக்கடலை, சும்மா ஒரு கையளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது டேட்ஸ், ஒரு 2-3 டேட்ஸை வந்து தோலை எடுத்துகிட்டு சீட்ஸையும் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து உலர் திராட்சை அண்ட் பாதாம். நீங்கள் கேஷஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எள்ளு வறுத்து வச்சுருக்கேன், சும்மா சாதாரணமாக சீசனிங்காக மட்டும்தான். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். எள்ளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சாதாரணமாக ரொம்ப கோரஸாகவும் இல்லாமல், ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல், நம்ம இதை தண்ணி விடாமல் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இது மட்டும்தான், இது கூட வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் இதை சாதாரணமாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உருட்டை உங்களுக்கு பால் மாதிரி பிடிக்க வரல அப்படிங்கும்போது லைட்டாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிருந்தால் போதும். இதுவே உங்களுக்கு நான் எதுவுமே சேர்க்கலை, உங்ககிட்ட காமிச்சது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதில் பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்கலை. ஆனால் எவ்வளோ அழகாக உருட்டை வருதுன்னு பாருங்கள். நீங்கள் இதில் வந்து லைட்டாக லைட்டாக அந்த எள்ளு இருக்குல்ல, லைட்டாக எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அப்படியே உருட்டிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம ரெசிபி முடிஞ்சிருச்சு. இந்த ரெசிபியில் நிறைய நிறைய சத்து இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் சப்போர்ட் மீ. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்.